ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு 5 அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 5 அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டியூ மல்டிப்ளே ஸ்பேஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஓப்பன் பண்ணதுமே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஒரு நம்ம எத்தனை அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ எல்லாம் இதில் வந்துடும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கா, வந்து நம்ம இப்போது ஒரு அப்ளிகேஷனை ரெண்டாக பண்ணியிருப்போம், அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ளிகேஷனை எத்தனையாக வேணாலும் மல்டிப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ்புக் பண்ணுறேன் பாருங்கள், ஃபேஸ்புக்கு ஒன்று பண்ணியாச்சு, மறுபடியும் இன்னொன்று பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ஃபேஸ்புக்கை வந்து நம்ம எத்தனை வேணாலும் டபுளாக பண்ணிக்கலாம். நான் இன்னொரு வாட்டி கொடுக்குறேன் பாருங்கள், 2 ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி கொடுக்குறேன், 3 ஆயிடுச்சு. நான் இன்னொரு வாட்டி கொடுக்குறேன், 4 ஆயிடுச்சு. 4 ஆயிடுச்சு ஃபேஸ்புக்கு. அதேமாதிரி வாட்ஸ்அப்பு 1, 2, 3. இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியாவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் வந்து 2, 3, 10, 15 அன்லிமிட்டடாக எத்தனை வேணாலும் டிவலாக பண்ணிக்கலாம். 3 பண்ணிக்கலாம், 4, 5, 6 இப்படி கணக்கே இல்லாமல் எத்தனை வேணாலும் குளோனிங் முறையில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை எத்தனையாக வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பர்ஃபெக்ட் கிளீன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணுனாக்கா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன் நான், ஒரு டார்க் மோடில் இருக்குது, ஒரு கிளியராகவே இல்லை. இதில் வந்து மேஜிக் டூல்னு ஒன்று இருக்குது, அதை கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து செட் பண்ணி அதை ரெடி பண்ணுற வேண்டியதில்ல. பிரைட்னஸ்ஸு, கலரு, டோனு இதெல்லாம் செட் பண்ண தேவையில்ல. இந்த மேஜிக் டூல் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிங்கிள் கிளிக்கில் அதுவே ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோவை செட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறமா இங்கே கீழே ஒரு டூல் இருக்குது, அதை கொடுத்தீங்கனாக்கா வந்து நம்ம வேணால் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் செட்டிங் இருக்குது, எந்தெந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸு டோன் எப்படி வேணும் அந்த மாதிரி வேணுமா சூப்பராக செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பப்பிள்ஸ் மூஞ்சில் எதுனா அந்த பப்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டோன் எப்படி வேணுமோ அதை வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி. அதே மாதிரி லிப்ஸ் கலரு எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி தாடை நம்ம கீழே தாடை பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்பவே பாருங்கள் பியூட்டி இருக்குது. அப்புறம் ஃபிக்ஸர் டர்ன் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக ஒரு ஃபோட்டோஷாப்பில் தேவையான எல்லா டூல்ஸும் இருக்குது. இதை வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனோம்னாக்கா ரொம்பவே லேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து செட் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்க்கு ரொம்ப சிம்பிளாக, நம்ம ஃபோட்டோவில் எந்தெந்த மாதிரி கலர் டோன் வேணுமோ அந்த மாதிரி சூப்பராக செட் பண்ணிக்கலாம். மொபைல்லையே ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோஷாப்போட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்ஃபெக்ட் கிளீன் அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் ப்ரோ வெர்ஷன் தான் வாங்கணும். அது வந்து 2000 ருபீஸ் பக்கமாக வரும். நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எர்த் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். இது வந்து ஒரு நெவிகேஷன் அப்ளிகேஷன். இதில் என்னன்னாக்கா 3D, 2D ரெண்டுமே இருக்குது பாருங்கள். இது 2D, இது வந்து 3D. இது மாமூலி நம்ம வந்து இது வந்து ஃபோன்லேயே மேப் இருக்குது இல்லையா, அதையே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து இது வந்து எப்படின்னாக்கா இதில் வந்து ஃபோட்டோஸ், அந்த ஊர்னை பற்றின ஃபோட்டோஸு, அப்புறம் இந்த இங்கே பாருங்கள் உலகத்தில் எந்த மூலையில் என்ன வேணாலும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஏரியா பற்றின ஃபோட்டோ, பயோடேட்டா எல்லாம் க்ளீனாக வந்துடும். நான் இப்போ உதாரணத்துக்கு சேலம் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, சேலம் கொடுத்தாச்சு. அது எவ்வளோ சீக்கிரமாக லோடு எடுத்துகிட்டு அந்த சேலத்தில் என்னென்ன வந்து ஃபோட்டோஸ் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக காமிக்கும். அப்புறமே இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த சேலம் மாவட்டம் வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு இங்கேயே பாருங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். சேலத்தில் என்னென்ன இருக்குது அதை சுற்றியும் அது ரொம்ப அருமையான ப்ளேஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து இது ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஜூம் பண்ண சேலத்தில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபோட்டோஸோடு ரொம்ப க்ளீனாக வரும். ஜூம் பண்ண பாருங்கள், ஒவ்வொரு ப்ளேஸ்லேயும் அந்த ப்ளேஸோட பற்றின டீட்டெயிலோட ஃபோட்டோஸு, வீடியோஸ் கூட வரும் பாருங்கள். யாரெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸுன்னு அதெல்லாம் சூப்பராக வரும். நம்ம வேணால் இதை கூட சேவ் பண்ணிக்கலாம்.
நாம் ஒரு ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நாம் இருந்த இடத்துலேருந்தே பார்க்கணுனாக்கா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரொம்ப ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் நான் சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் இதில் வந்து நம்ம அருமையாக பார்த்துக்கலாம். சேலம் ஒன்றே கிடையாது. அதேமாதிரி நம்ம வீடை கூட நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். அதை சுற்றியும் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது, நம்ம ஒரு சுற்றுலா போகிறோன்னாக்கா அந்த இடத்துல எப்படி இருக்குது, அது எப்போ இந்த மூமெண்ட்டில் எப்படி இருக்குது, எப்போ பண்டிகை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. நாம் ஏதாவது ஒரு ஊரில் சுற்றுலா போகணுன்னாக்கா அந்த ஏரியாவை பற்றி தெரியலைனாக்கா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மேப் அப்ளிகேஷன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெய்டன் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணுனாக்கா, இப்போ நான் பாருங்கள் இது அப்படியே சொல்லிக்க, அப்படியே டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ ஆப், நம்ம ஏதாவது ஒரு ரிங்டோன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யாருக்காவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஆகட்டும், இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆகட்டும், யாருக்காவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிங்டோனு மற்றும் வீடியோ வைக்கணுனாக்கா கண்டிப்பாக வச்சுக்கலாம். சூப்பராக பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரூ கலரில் வந்து செட்டப் கேட்கும், செட்டப் கொடுத்துருங்க. செட்டப் கொடுத்ததுமே இந்த மாதிரி செட் மேனேஜ் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ்ன்னு வரும். நாம் ஏதாவது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஏதோ வாட்ஸ்அப்பில் எது வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம் ரிங்டோனாகவே. இப்போ நான் வந்து இதை செட் பண்ணுற பாருங்கள். இது இந்த வீடியோ ஒன்று ஃபோட்டோ ஒன்று வேறு மாற்றி கூட வச்சுக்கலாம், இல்லை அதே இருக்கட்டும்னாக்கா அதே கூட வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இது வந்துடும். நம்ம கால் பண்ணும்போது நமக்கு இப்படி வரும். இந்த மாதிரி செட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து யார் யார் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்க ஃபோட்டோவோடு வந்துடும். யாரெல்லாம் ஃபோட்டோ வச்சுருக்காங்க ட்ரூ கலரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோலாம் இங்கே அழகாக வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்னென்ன ரிங்டோன் வேணும், அவங்க கால் பண்ணால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக இங்கேயே செட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு வீடியோவோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அவங்க கால் பண்ணும்போது மேலே வந்து இந்த மாதிரி வீடியோ ப்ளே ஆகும், இல்லை ரிங்டோன் வேணுன்னாலும் ரிங்டோனாக வச்சுக்கலாம். நம்ம கேலரியில் இருக்கிறது எல்லாமே வேணுனாக்கா நம்ம வச்சுக்கலாம். அது இல்லைனாக்கா அவங்களே வந்து நிறையா ரிங்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒவ்வொரு ரிங்டோனும் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு இதில் எந்த ரிங்டோன் வேணுமோ அந்த ரிங்டோனை நாம்ளே செட் பண்ணிக்கலாம். நமக்கு யாராவது கால் பண்ணும்போது நாம் வச்சுருக்கிற ரிங்டோனை வந்து நமக்கு வரும். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பார்க்க போகிறது ஃபோர்ட் எல்ஒய் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் தான். ரொம்பவே வந்து ஒரு சென்சிட்டிவான அப்ளிகேஷன், கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பாருங்கள். நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் இப்படி காமிக்குது. இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா பாரு இந்த மாதிரி ஒரு பானை சுற்றிக்கிட்டே இருக்கும். இதில் நமக்கு எந்த மாதிரி வந்து நம்ம ட்ராயிங் பண்ணணும், இல்லை இந்த பானையை நம்ம எந்த மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு ஒரு பானை பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். டைம் பாஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் திறமையை காமிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு சூப்பரான உங்களுடைய திறமையை காட்டணும்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி ஏதாவது அனுப்பலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஓகே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பானை பண்ணிட்டேன், இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்தா இதை வந்து ஃபயரிங் பண்ண சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபயரிங் பண்ணலாம். அதை ஃபயரிங்னா ஒன்றும் இல்லை, அதை சுடுறது அந்த பானையை. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி வைஸாக எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு டிசைன் இதில் என்னென்ன டிசைன் வேணுமோ, இதில் என்ன கலர் வேணும், என்ன டிசைன் வேணும் அந்த மாதிரி நம்மளே போட்டுக்கலாம். பாரு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி கலர் வேணும்ட்டு நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சாறு இடத்துல கலர் கொடுக்குறோம் பாருங்கள். அந்த கலர் இங்கே செட் ஆகிடுச்சி. அப்புறம் லைன்ஸ் வேணுனாக்கா லைன்ஸ் போட்டுக்கலாம். எந்தெந்த மாதிரி லைன்ஸ் வேணுமோ அந்தந்த மாதிரி நம்ம ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒரு அஞ்சாறு லைன்ஸ் போடுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த லைன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்ன மாடலேஷனில் என்ன டிசைன் வேணுமோ டிசைன் போட்டுக்கலாம் நம்ம. அது இல்லை கலரில் வேணுனாக்கா கலர்லேயும் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த கலரில் ஒரு டிசைன் பண்ணுறோம் பாருங்கள், மேலே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து நம்ம ஒரு சூப்பராக நம்ம திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள் எல்லாம் முடிஞ்சது, இப்போ நான் இங்கே ஓகே கொடுக்குறேன்.
ஓகே கொடுத்ததுமே இதில் ஏதாவது ஒரு கலர் வேணும்னாக்கா நம்ம பேக்ரவுண்டு சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்டு வேணுமோ அந்த மாதிரி பேக்ரவுண்டு அந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி ஓகே நான் அந்த பேக்ரவுண்டு கொடுத்துட்டேன். நான் இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுமே இதை அப்லோட் கேட்கும், அப்லோட் கொடுத்துருங்க. சூப்பராக முடிஞ்சது. இப்போ இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு வேணுனாக்கா நம்ம வாட்ஸ்அப்பு, இல்லை ஃபேஸ்புக் வேணுனா ஃபேஸ்புக்கு, எந்த சோசியல் மீடியா வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை டவுன்லோடு வேணால் டவுன்லோடு கொடுத்துக்கலாம். நான் இப்போ டவுன்லோடு கொடுத்துட்டேன். ஓகே நம்ம கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. நான் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், நான் பண்ண டிசைன் ரொம்பவே சூப்பராக, ரொம்ப அழகாக, அருமையாக, உங்கள் திறமையை காமிக்கிறதுக்கு, உங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அது வந்து எந்த டிசைனில் பண்ணீங்க, எந்த அப்ளிகேஷனில் பண்ணனு கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 5 அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் பிடிச்சிடுச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நம்ம டெக்புத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோ தினம் தினம் வந்துக்கிட்டே இருக்கும்.